ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம மே ஃபிஃப்த் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னோட இந்து நியூஸ் அனலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் இந்த நியூஸ் ஆர்டிகில்ஸ் வித் பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிசி வந்து பயோசெக்யூர் பபிள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து கேன்சல் ஆகிடுச்சுல்ல ஏன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து கோவிட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போ ஒரு டோர்னமெண்ட் வந்து கோவிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேண்டமிக் பீரியடில் நடக்குதுன்னா ஸோ அப்போ அந்த பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி நம்ம செக்யூரான என்விரான்மெண்ட்டு க்ரியேட் பண்ணணுன்றது தான் இது ஒரு கான்செப்ட் ஓகே ஸோ பயோசெக்யூர் பபிள் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு என்விரான்மெண்ட் ஓகேவா அது வந்து எந்த பிளேஸாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோட்டலாக இருக்கலாம் ஓகே இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டேடியமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கிறாங்களோ கோவிட் நைன்டீனுக்கு அவங்களெல்லாம் வந்து சூஸ் பண்ணி ஸோ அவங்கள வந்து அந்த டெஸ்ட்லாம் மறுபடியும் ரெகுலராக கண்டக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் ஓகேவா ஸோ அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அவுட் சைடு வேர்ல்டு கிட்டே இருந்து கொஞ்சம் ஆகி இருந்திருக்கும் அதாவது டிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ வந்து அவுட் சைடு வேர்ல்டிலேருந்து பீப்புளுக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன கட் ஆஃப் மாதிரி இருக்கும் ஓகே அப்புறமா யாரெல்லாம் வந்து டோர்னமெண்ட்டில் என்கேஜ் ஆக போகிறாங்களோ ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேவா நீங்களாம் இங்கே தான் இருக்கணும் அந்த மாதிரி ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா டோர்னமெண்ட் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு டென்னிஸ் பிளேயர் எந்த பிளேயர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு லிமிட்டட் காண்டாக்ட் ஓகேவா இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அப்புறம் எந்த யாரெல்லாம் வந்து பிளேயர்ஸாக இருக்கிறாங்களோ அந்த டோர்னமெண்ட்டில் இப்போ நான் வந்து விளாட போகிறேன் அப்படின்னா ஸோ அப்போ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் விசிட்டர்ஸ் அப்படி யாருமே எனக்கு அந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் பார்க்க வரக்கூடாது ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட் ஒன் ஓகே தென் வந்து இதை எங் எப்போல்லாம் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் டு த ஓப்பன் யூஎஸ் யுஎஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக அப்புறம் வந்து நேஷ்னல் பேஸ்கெட் பால் அசோசியேஷனும் இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த பயோ செக்யூர் பபிள்ஸ் ஓகேவா அதுவும் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஐபிஎல்லில் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேவா தென் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டோன்னா பிளேயர்ஸ் வந்து ஒரே இடத்துலேருந்து விளையாட மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் அப்படிங்கும்போது ஸோ ஏர் பிளே ஏரோப்ளேனில் வந்து அடிக்கடி போக வேண்டியிருக்கும் அப்போ ஏர் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ கண்டிப்பாக பயோபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று ஏன்னா அது வந்து சேஃபர்ஸ்க்கு சாரி பிளேயர்ஸ்க்கு சேஃபான என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆனால் இதில் கூட சில கிரிட்டிசிசம் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பயோபபிள்ஸ் அப்படிங்கும்போது பிளேயர்ஸ் வந்து ஒரு சர்டன் டைமில் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் நம்மளுடைய பெரிய பூஸ்ட் ஓகேவா ஸோ அப்போ அவங்க அப்புறம் நம்ம கோ பிளேயர்ஸ் அவங்ககிட்டயுமே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல ஸோ சைக்கல் சைக்காலஜிக்கலி அவங்க வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து ஒரு இந்த பயபபிலோட ஒரு கிரிட்டிசிசம் ஓகேவா இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இப்போ நிறைய பிளேயர் இருப்பாங்க இப்போ கிரிக்கெட் எடுத்துகிட்டோன்னா அதில் வந்து லெவன் ப்ளஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டூ மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கும் அந்த ரூலை மீறுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ஸ்பெஷலான ப்ளூடூத் பேண்டு சவுண்ட் அலாரம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அப்போ நான் வந்து டூ மீட்டர் டிஸ்டன்ஸை நான் வந்து அந்த ரூலை பிரேக் பண்ணேன்னா அப்போ அதுலேருந்து இருந்து ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க தென் என்ன சொல்கிறாங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ ப்ளஸ் அதிக வேக்சினேட்டடாக இருக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் கண்ட்ராக கன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து யூஏஇ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி இதில் இந்த ஆர்டிக்கில் என்ன பார்த்தோம்னா பயோசெக்யூர் செக்யூர்ட் பபில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஓகேவா இது வந்து டோர்னமெண்ட்ஸ் ப்ளஸ் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் ஓகேவா அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து ஒரு தனியான என்விரான்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணாங்கன்னா ஸோ அதான் பயோசெக்யூர் செக்யூர் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்து இந்தியாவில் ரீசெண்டாக வரப்போகுது இல்லையா ஸோ ஃபைவ் ஜி பற்றி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஜியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகியிருப்போம் ஸோ ஜி அப்படிங்கிறது வயர்லெஸ் காலிங் ஓகே நம்ம வந்து டெலஃஃ லேண்ட்லைன் அப்படிங்கிறதுல இருந்து எப்போ வந்து மொபைல் அப்படின்ற ஒரு இதுக்கு போனோமோ ஸோ அப்போ வந்து இந்த ஒன் ஜி வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகேவா இது என்னென்னா ஆனால் வாய்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் கேட்க முடியும் நம்ம ஆடியோ கால் வீடியோ கால் அதெல்லாம் பேச முடியாது ஒன்லி வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும் தென் பேட்ரியோட லைஃப் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப போராண குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் வாய்ஸ் குவாலிட்டியும் கொஞ்சம் பேடாக இருக்கும் ஓகேவா இது என்ன அப்படின்னா ஃபோனுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபோன் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் காப்பர் ஒயரிங்லாம் வச்சு தானே நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம் பட் அந்த டெலஃபோன் வந்து அந்த ஒயர்லாம் யூ இல்லாமலே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணது ஒன்ஜி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓகேவா தென் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது மெசேஜிங் ஓகே இப்போ வந்து டிஜிட்டல் அனலாக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சாரி ஆனலாக் அப்படிங்கிறத வந்து டிஜிட்டல் நெட்ஒர்க்கை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாய்ஸ் ஃபோன் மட்டும் தான் பண்ண முடிஞ்சு வாய்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து மல்டிமீடியா மெசேஜிங் பண்ண முடியும் நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பார்த்துருப்போம் நம்ம வந்து இந்த உங்கள் மல்டி மல்டிமீடியா அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி வரும் வரும்ல மல்டிமீடியா தான் இமேஜஸ்லாம் சென்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஓகேவா மல்டிமீடியா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஜென்ரேஷன் ஓகே தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது இன்டர்நெட் ப்ளஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஓகேவா இது வந்து ஒரு மொபைல் இன்டர்நெட் ஆக்சஸ் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபீச்சராக கிடச்சது இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் தான் ஓகேவா அப்புறம் நம்ம வந்து வீடியோ காலிங் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமானது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேர்ட் ஜென்ரேஷனில் தான் ஓகே தென் ஃபோர்த்து ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது அது வந்து இந்த ஜென்ரேஷனோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டேட்டா நம்மளுக்கு கிடச்சிது ப்ளஸ் டவுன்லோட்ஸ் நம்ம ஈஸியாக பண்ண ஆரமி ஆரம்பித்தோம் ப்ளஸ் அப்லோட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது ஓகேவா அப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல்ஸ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் வந்து டவுன்லோட் ஆகும் பட் இப்போல்லாம் கொஞ்சம் ஃபோர்த் ஜென்ரேஷனில் ஃபோர் ஜி மொபைலில் வேகமாக டவுன்லோட் ஆகுது இல்லை அது ஓகே தென் மொபைல் டிவி வீடியோ கான்ஃபரன்சிங் இது நான் அதர் ஹை ஸ்பீட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபோர்த் ஜென்ரேஷனில் நம்மளுக்கு கிடைக்குது ஓகே அப்போ ஏன் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் போது ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் அண்ட் பீரியட் வந்து ரொம்ப கம்மி ஓகேவா அண்ட் பீரியட்ன்னு என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா இப்போ எந்த கிராஃப்மே போ எடுத்தோட இப்படி ஆகிடாது ஓகேவா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அந்த சிக்னல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி ஆகும் ஓகேவா ஸோ இந்த லேட்டன் பீரியட் அப்படிங்கிறது ஃபோர் ஜியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் ஃபைவ் ஜி அப்படிங்கும்போது லேட்டன் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா லேட்டன் பீரியட் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது ஒன்று அப்புறம் இப்போ இருக்கிற நெட்ஒர்க் கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் டவுன்லோட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ளஸ் இப்போ வந்து கோவிடில் நிறைய பேர் டெலிமெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து விர்ச்சுவலாக வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா எல்லாமே வீடியோ கால் ஆடியோ கால் அந்த மாதிரி தான் போயிட்ருக்கோம் ஸோ அதுக்கு ஃபைவ் ஜி ஜென்ரேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு இருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென்ரேஷனை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபோர்த்து ஜென்ரேஷன் அப்படிங்கிறத பாப்புலராக என்ன சொல்லுவாங்கன்னா மேஜிக் டூ ஓகேவா இது வந்து மொபைல் மல்டிமீடியா வந்து அதிகமாக இதில் கிடச்சிருக்கும் ப்ளஸ் வந்து எங்கே இருந்தாலும் அப்புறம் வந்து குளோபல் மொபிலிட்டி சொல்யூஷனுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷன் வந்து இது கிடைக்கும் அப்புறமா ஒயர்லெஸ் வந்து ரொம்ப இன்டெக்ரேட்டடாக இருந்திருக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு சர்வீஸ் வந்து ஃபோர் ஜியில் அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதான் ஓகேவா அந்த மாதிரி அதிகமாக கிடச்சிருக்கும் தென் மொபைல் டிவைஸால நம்மளுக்கு வந்து எவ்வளோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஒரு டைமுக்கு பண்ண முடியும் அப்படின்னா ஹை கம் ஹை மொபிலிட்டி கம்யூனிகேஷனில் வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி லோ மொபிலிட்டி கம்யூனிகேஷனில் வந்து ஒன் ஜிபிபிஎஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து டேட்டா ஸ்பீட் ஓகேவா ஹை மொபிலிட்டினால் நம்மளுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்சில் கிடைக்கும் அதே ஒன் ஜிபிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து லோவான மொபிலிட்டி கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் கூட இது கிடைக்கும் அப்படின்றாங்க ஓகே அப்புறமா இது போக நம்மளுக்கு வந்து இதில் உள்ள டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னா எல்டிஇ அதாவது ப்ரீ ஃபோர் ஜி அதுக்கப்புறமேட்டு எல்டிஇ அட்வான்ஸ்டு தென் வை மேக்ஸ் அல்ட்ரா மொபைல் பிராண்ட் டபிள்யூஎம்பி இதெல்லாம் வந்து இதோடைய ஸ்ட ஸ்டேஜஸ் ஓகேவா டெக்னாலஜியோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறம் எல்டி ஜி அப்படிங்கிறது லாங் டைம் எவல்யூஷன் இல்லைனா வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ஜி இல்லைன்னா சூப்பர் த்ரீ ஜி அப்படின்றாங்க ஓகேவா இதோடைய இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பீப்புள் எல்லாருமே இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹையான ஸ்பீடில் பட் லோ காஸ்ட்டில் நம்மளுக்கு டேட்டா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அதை வந்து இது பூர்த்தி பண்ணியிருக்கும் ஓகேவா லேட்டன்சி பீரியட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்கும் தென் வந்து இவ்வளோ இது இருக்கும்போது நம்ம ஏன் ஃபைவ் ஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்னும் ஒரு ஃபியூச்சர் எடுத்து பார்க்கும்போது ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே எவ்வளோ தூரத்துக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹண்ட்ரட் பில்லியன் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்டர்னஃப் திங்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதுவும் வந்து இந்த இப்போ பத்து வருஷத்தில் எடுத்து பார்த்தாலே ஆயிரம் மடங்கு நம்ம வந்து நெட் யூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ கன்சூமர் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் கன்சூமர் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க இதே ஸ்பீட் வேணால் எங்களுக்கு கொஞ்சம் ஹையான ஸ்பீட் டேட்டா வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஹையான ஸ்பீட் டேட்டா லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ வந்து ஃபைவ் ஜி வந்து இப்போ தேவை அப்படின்றாங்க தென் ஃபைவ் ஜி அப்படிங்கிறதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லோ லைட்டன்சி பீரியட் தென் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அல்ட்ரா ரிலையபிள் தென் அல்ட்ரா ஹை கேப கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்மிட்டிங் ஓகேவா தென் வந்து ஃபோர் ஜிக்கும் ஃபைவ் ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர் ஜியை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் ஜியில் வந்து டெக்னாலஜி ஹை டேட்டா ஸ்பீடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேவா தென் வந்து இதுக்கு சமய் ஃபைவ் ஜி சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா இப்போ நம்ம எப்படி ஃபோர் ஜி மொபைல் வச்சு டவுன்லோட் பண்ணுறப்போ அதை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் ஃபாஸ்டராக ஃபைவ் ஜி மொபைல் இருக்கும் இன்ஸ்டன்ஷியஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ரொம்ப சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுற நம்மளுக்கு இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அங்கே எவ்வளோ ஆகும்னா ஃபைவ் ஜி யூஸ் பண்ணும்போது த்ரீ செகண்ட்ஸ் தான் ஆகும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் டேட்டா எல்லாத்துலேயும் வந்து ஃபைவ் ஜி ரொம்ப ரிலையபிளாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா அப்புறமா இது வந்து ஒரு பெரு செகண்டுக்கு நம்ம ஃபோர் ஜி மொபைல் வச்சு டுவெல் டுவெல் டு தேர்ட்டி சிக்ஸ் மெகா பைட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுது பட் பட் ஃபைவ் ஜி சர்வீஸ் வச்சு நம்மளால் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து பெர் செகண்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைனா அதை விட அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஃபோர் ஜி கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் ஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தடாக இருக்கும் ஓகே தென் இந்தியாவில் வந்து என்னென்ன ஃபைவ் ஜி இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க இதில் வந்து கவர்மெண்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்கோம்னா பில்டிங் அண்ட் என் டு என் ஃபைவ் ஜி டெஸ்ட் பெட் அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா என்னென்னா ஃபைவ் ஜி ஃபீல்டில் அட்வான்ஸ்டு இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா நம்ம வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் தென் ஸ்மால் டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் க்ளோஸாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஃபைவ் ஜி ப்ரோட்டோ டைப்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதாவது நம்ம எப்படி ஃபைவ் ஜி கான்செப்ட்ஸ் வந்து நம்மளே பில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ஒரு கொலாபரேஷன் ஓகே தென் டூ தௌசண்ட் எயிட்டீனில் எரிக்ஸன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஆக்சஸ் ஃபைவ் ஜி டெஸ்ட் பெட் அட் ஐஐடி டெல்லி ஓகே ஐஐடி டெல்லியில் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபைவ் ஜி டெஸ்ட் ஃபஸ்ட் ஆக்சஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் ஃபைவ் ஜி வரதுக்கான கவர்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ் ஓகே ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ப்ளஸ் அதோடைய ஃபோர் ஜியை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் ஜி அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது தென் நம்ம ஒன்று டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரைக்கும் உள்ளதெல்லாம் பார்த்தோம் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு இப்போது ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு பிகாஸ் பேண்டமிக்கில் யாருக்கெல்லாம் ரெஸ்பிரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதோ சுவாசம் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தான் தேவைப்படுது இல்லையா ஸோ நம்ம மெடிக்கல் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிஜனோட டிமாண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு ஆர்டிக்கல் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக அது என்னன்னா கான்சென்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் ஆக்சிஜன் தேவைப்படுதில்லை ஸோ அதோட டிமாண்டை இந்த மெடிக்கல் மெட்டல் வந்து கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பிளட்டோட சேச்சுரேஷன் லெவல் அப்படிங்கிறத பற்றின உண்மைகள் என்ன அப்படின்னா நம்ம நம்ம உடம்புல நம்ம ஆக்சிஜன் வந்து சுவாசிப்போம் இல்லையா அது வந்து நம்மளுடைய ரத் வந்து கலக்கும் ஓகேவா நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் வந்து இதை கேரி பண்ணிவிட்டு போகும் நம்மளுடைய பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் போய் கொடுக்கறதுக்காக அப்படி கொடுக்குறத நம்ம நம்மளுடைய பிளட்டில் எவ்வளோ தரத்துக்கு ஆக்சிஜன் இருக்குன்னு எதை வச்சு பார்க்கலாம்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் ஓகேவா ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கினோடைய பாடியில் எவ்வளோ ஆகிஜனான லெவல் இருக்குன்னா அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் ரேஞ்ச் இருக்கும் ஓகேவா ஆக்சிஜன் லெவல் எப்போ வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் விட கம்மியாகுதோ ஸோ அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா ஐப்போக்சிமியா அப்படிம்பாங்க ஓகேவா ஐப்போவனால் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஐப்போசிமியா அப்படிங்கிறது வந்து பிளட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது ஓகேவா ஸோ இதுக்கு வந்து இப்படி ஆச்சு அப்படின்னா நம்ம பாடியோட கெப்பாசிட்டி என்ன ஆகிரும்னா கம்மியாகிரும் ஓகேவா ஸோ அப்போ ஆகும்னா ஹைப்போஜி ஹைப்போசிமியா வந்து நம்மளுக்கு ஏற்படும் இதுதான் வந்து கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸ் உடம்புல ஆக்சுவலி ஏற்படுறது ஓகேவா ஏன் அப்படின்னா உங்களுடைய பாடியில் லங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக புகார் கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிடும் அப்படின்றாங்க ஓகேவா அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து உறவாகுது அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க ஓகே அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எப்போ நம்மளோட ஆக்சிஜன் லெவல் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் இருக்கும்போது நார்மல் ஓகே அதே எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னால் நம்மளுடைய பாடி வந்து அஃபெக்ட் ஆக ஆரமிச்சிடும் ஓகேவா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா சைனோசிஸ் வர ஆரம்பிச்சிடும் அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிரும் ஓகே தென் இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னாங்களே அது வந்து இந்த டிவைஸ் தான் ஓகேவா எப்போது நம்ம மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு யூஸ் பண்ணுறது இப்படி ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து இப்படி இருக்கும் ஓகே இது என்னென்னா இது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்னென்னா நம்மளுடைய லங்ஸ்க்கு ஈஸியாக ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் வந்து சப்ளை ஆகும் ஓகேவா இந்த இதிலேருந்து இங்கேருந்து இருந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஓகேவா இந்த டியூப் வழியாக இது வந்து நேசல் கேனுலாக ஓகேவா அந்த நேசல் கேனுலா வழியாக அப்படி கை வழியாக வந்து இந்த காத்துக்கு பின்னாடியோடு இருந்து முக்கியாக போகுது இல்லையா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணும் ஓகேவா இது என்னென்னா ரொம்ப ஈஸியில நம்ம வந்து வீட்டில் கூட வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி தான் இதுக்கோட சோர்ஸ் ஓகேவா அப்போ நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா லக் பண்ணி சுவிட்ச் போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளை கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா அப்புறம் இது எவ்வளோ தூரத்துக்கு சேரேஷன் லெவல் நம்ம பாடியில் ரேஞ்ச் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எயிட்டி டூ சாரி எயிட்டி எயிட்டி டூ நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் ஓகே நைன்ட்டி அபவ் நாளே குண்டு தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து தாராளமாக இதை நம்ம கொடுக்கலாம் ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு அப்படின்றாங்க அப்புறமா இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து ஆக்சிஜனை மட்டும் செப்பரேட் பண்ணுது ஓகேவா செப்பரேட் பண்ணி ஸோ அப்போ அந்த ஆக்சிஜனை மட்டும் நம்ம பாடிக்கு வந்து ஈஸிலி கொடுக்குது ஓகேவா அப்புறமா இந்த டிவைஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏர் டெலிவர் பண்ண முடியும்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ஆக்சிஜன் டெலிவர் பண்ண முடியும் ஓகேவா தென் இதில் என்னென்ன மாதிரி காம்போனென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு கம்ப்ரஸர் இருக்குது இன்னொன்று வந்து சீ பெட் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பரிக் ஏரில் இருக்கிற ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணும் ஓகேவா ஏன்னா கம்ப்ரெஷர் வந்து நம்ம சுற்றி இருக்கிற என்வரன்மெண்ட்டில் என்ன ப்ரெஷர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த ப்ரெஷரை வந்து கம்ப்ரஸ் பண்ண யூஸ் ஆகும் அதே சீவ் பெட் என்ன ஆகுனா இந்த சீவ் பெட் வந்து எதாவது ஆனதுன்னா ஜியோலைட் மெட்டீரியலால் ஆனது ஓகேவா ஏர்னு எடுத்துட்டோம்னா ஒரு காமன் ஏரில் ஆக்சிஜன் மட்டுமா இருக்குன்னா கிடையாது அதிகமாக வந்து நைட்ரஜன் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நைட்ரஜனை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த சீவ் பெட் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சீவ் பட்டில் வந்து ஒரு ரெண்டு சீவ் பட் இருக்கும் இது ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகி ஒன்லி ஆக்ஸிஜனை மட்டும்தான் டேங்குக்குள்ளே ரிலீஸ் பண்ணும் ஓகேவா நைட்ரஜனை வந்து வெளியிலயே ரிலீஸ் பண்ணிடும் ஓகே அப்புறமா இந்த கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிகேஷனுடைய உள்ளது ஓகேவா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்று வந்து பல்ஸ் ஃப்ளோ கான்சன்ட்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா இது என்னென்னா ஆக்ஸிஜன் டெலிவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆக் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஆக்ஸிஜனை ஒரு கான்ஸ்டன்ட் லெவல்லையே ஓகேவா கன்டினியூஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா இந்த கான்சன்ட்ரேட்டருடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் ஆக்சிஜனுடைய சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா மெடிக்கல் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலன்னா கான்சன்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நிறைய பேரோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கார்பரேஷன் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஜியோ டேக்கிங் யூஸ் பண்ணி யாரெல்லாம் கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணலாம் அதன் மூலமாக நம்ம வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுறத நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஜியோ டேக்கிங் டேக்கிங் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறது ஓகேவா இது வந்து மீடியா ஃபார்மில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம் ஓகேவா ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஃபோட்டோலேயே நம்மளுக்கு கீழே இந்த வாஸ் கேப்சர்ட் பை அப்படின்னு சில மொபைலில் வரும்ல நம்மளோட பேர் வரும் ப்ளஸ் வந்து அது என்ன பிளேஸ்னு வரும் ப்ளஸ் டேட் வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஜியோ டேக்கிங் தான் ஓகேவா அப்புறம் வந்து இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேட்டிட்யூட் அண்ட் லாஞ்சிட்யூட் கோஆர்டினேட்ஸ் சேர்ந்து என்ன ஆகுனா ஆல்டிடியூட் என்ன ப்ளஸ் வந்து டைம் ஸ்டாம்பிங் அப்புறம் வந்து டேட்டா அப்புறம் நம்மளுடைய அந்த பிளேஸோட நேம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேவா இன்னொன்று வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வரும் தெரியுமா நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம திருநெல்வேலி அப்படின்னா அந்த பிளேஸ் காமிக்கும் ஓகேவா ஸோ அதுதான் ஓகேவா நம்ம என்ன பிக்சர் கொடுக்குறோமோ அந்த பிக்சரோட லொக்கேஷன் மொத்த கொண்டு அப்படியே வரும் அது வந்து ஜியோ டேகிங் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து நம்ம சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க வீடியோவிலாம் போஸ்ட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துலேருந்து போட்டோம்னு காமிக்கிறதுல அது ஓகேவா தென் இதுக்கு டெக்னிக்கல் ரெக்யூர்மெண்ட் என்ன ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று லொக்கேஷன் சர்வீஸ் இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெண்டு இருந்தாலே நம்மளால் ஜியோ டேக்கிங் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்பேஸ் கூட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ஜியோடேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் அசெட் இப்போ வந்து நம்மளால் ஒரு ட்ரீ ரிவர் கன்ஃப்ளூயன்ஸ் அதை கூட நம்மளால் வந்து ஜியோடேக் பண்ண முடியும் தென் வந்து மேன்மேட் அசெட் இப்போ அதாவது மா மானுமெண்ட்ஸ் பில்டிங்ஸ் இதை கூட நம்மளால் ஜியோடேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ தாஜ்மஹாலில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறோன்னா நம்ம தா டேக் பண்ண ஜியோ டேக் பண்ணும்போது தாஜ்மஹால் அப்படி போடல ஸோ தான் ஓகே தென் அந்த நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ளட் சைக்ளோன் டேமேஜ் எதை கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜியோ டேக் பண்ண முடியும் தென் மேன் மேட் ஏதாவது ஃபெஸ்டிவலாக உள்ள ஆக்டிவிட்டீஸ்டாக இருக்கட்டும் இதில் கூட இந்த ஆக்டிவிட்டீஸை கூட நம்ம நல்லா டேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகேவா அப்புறமா இது எதுலலாம் வேறு இது போக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கில் இந்த ஜியோ டேக்கிங் யூஸ் ஆகுதுன்றாங்க ஓகேவா ஏன்னா டேக் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கோவிட் நைன்டீன் பேஷன்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மெடிசன் எடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஒரு மொ மொபைல் ஆப் வச்சு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது மூலமாக அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் வருதான்னு பார்த்து நம்மளால் பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம ஏதாவது டிசிஷன் மேக் பண்ண முடியும் ஸோ டிசிஷன் மேக்கிங் தென் டைம் வெல்த் அசட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இது போக நிறைய ஃபீல்டில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஓகேவா அப்புறமா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கூட இந்த ஜியோ டேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஎன் ரேகா எம்ஜிஎன் ரேகாவில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஜியோ டேக்கிங் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க ஓகேவா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் கிரியேட் பண்ண அசெட் வந்து ஜியோடேக் மூலமாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றாங்க அது போக ஜல்சக்தி ஓகேவா இது வந்து என்னன்னா இந்த ப்ராஜெக்டோட ஜியோ ஜியோடேக் பண்ணுறதுக்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அப்புறமா பிரதான் மந்திரி கிருஷி சின்சா யோஜனா இது என்னென்னா இரிகேஷ் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து ஃபார்மஸ்க்கு போய் சென்றடையா அப்படிங்கறத பார்க்குறதுக்காக ஜல்சக்தியிலையும் வந்து ஜியோ டேக்கிங் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அப்புறமா இது போக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது கிராமின் யோஜனா அப்புறம் வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எல்லாருக்கும் கிராமத்தில் எல்லாம் ரோடு போடுவாங்கல்ல அது இது வந்து கிராமப்புறங்களுக்கு வீடுகள் இருக்கிறது அப்புறமா டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்வெச் பாரத் அப்புறம் ஹைவேஸ் அண்ட் அர்பன் ஹவுசிங் இதிலெல்லாம் கூட ஜியோ டேக்கிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் வந்து இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு அன்பிரடிக்டபுளான ஒரு விஷயம் சில ஏரியாவில் வந்து டவர் நல்லா கிடைக்கும் சில ஏரியாவில் டவரே கிடைக்காது ஸோ அப்போ வந்து ஜியோ டேக் பண்ணுறப்போ டவர் முக்கியமாக வேணுங்கிறதுனால இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஜியோ டேக்கிங் ஃபீல்டு எடுத்துட்டா அதுக்கு வந்து அடிக்குவேட் நாலேஜ் வந்து ரொம்ப தேவை ஓகே ஸோ அப்போ வந்து அடிக்குவேட் நாலேஜ் இதுக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்றாங்க தென் வந்து கிரவுண்ட் ஃபங்க்ஷனரிஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்காங்க அதாவது வாலண்டியர்ஸ் அப்புறம் வந்து அதில் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ப்ரோக்ராமுக்காக ஒர்க் பண் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா ஜியோ டேக்கிங் அப்படின்னு அதை பற்றி பார்த்தோம் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க சாரி இதில் வந்து ப்ரெசென்ட்டில் ஜியோ டேக்கிங் வந்து என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கோவிட் நைன்டீன் இருக்கிறதுனால அதை வந்து பாசிட்டிவ் கேஸெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க இந்த பீப்புளுடைய ட்ராக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து குவார்டினேட்டர் இருப்பாங்க ஓகேவா இந்த குவார்டினேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா அவங்களுடைய எக்ஸாக்ட் அட்ரஸ் எடுப்பாங்க எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகேவா அப்புறம் அந்த கார்பரேஷன்லேருந்து ஒரு வாலண்டியர் டீம் கிரவுண்ட் லெவலில் க்ரியேட் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் உள்ளவங்க லொக்கேஷன் அட்ரஸ் அதெல்லாம் வச்சு ஜியோ டேக்கிங் அப்ளிகேஷன் ஃபோனில் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க இவங்களோட அட்ரெஸை ஓகேவா ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பீப்பிள் வந்து எங்கேயாவது மூவ் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அங்கே வந்து டிசீஸோட ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்டடி பண்ணுவாங்க ஓகேவா இது என்னன்னா நிறைய கிரிட்டிக்கல் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து மோர் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து கரண்ட்டில் திருவனந்தபுரம் வந்து கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறதோட ஒரு ஓவர் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து இவ்வளோ நாள் மனுஷங்களுக்கு தான் இருந்துச்சு ஓகேவா இப்போ என்ன இருக்குதுன்னா சிங்கத்துக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சான் ஓகேவா ஒரு எயிட் பிக் கேட்ஸ் வந்து கோவிடுக்கு பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகியிருக்குது ஓகேவா இது என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் தான் அது நடந்துருக்குது இந்த சிங்கத்துக்கெல்லாம் வந்து ப்ரீத்திங் டிஸ்ட்ரெஸ் வந்து வந்திருக்குது அப்படின்றாங்க ஓகேவா தென் இவங்க வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிபிசிஆர் மெத்தடை ஃபாலோ பண்ணி கோவிட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்புறமா எவ்வளோ தூரத்துக்கு டிகிரி இருக்குது இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க சிடி ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கலாம்னா ஏஷியாட்டிக் லைன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஓகேவா அவங்களுக்கு தான் வந்து இந்த தடவை கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்குது ஸோ நம்ம இதில் வந்து ஏஷியாட்டிக் லைன்ஸ் பார்க்கலாம் ஏஷியாட்டிக் லைன் அப்படிங்கிறது வந்து ஆஃப்ரிக்கன் லைனை விட கொஞ்சம் கம்மி தான் ஓகேவா ஸ்மாலர் சைஸ் தான் அப்போ வந்து ஆஃப்ரிக்கன் லைன்ஸ் தான் ரொம்ப பிக்கராக இருக்கும் நம்ம ஏஷியாட்டிக் லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓகேவா ஏஷியாட்டிக் லைன்ஸ் வந்து என்னென்னா மேல்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபீமேல்ஸோடைய கூட்டம் கூட இருக்காது ஓகேவா ஃபீமேல்ஸ் ஆஃப் தியர் ப்ரைட்னா ப்ரைட்னா இங்கே வந்து கூட்டம்னு அர்த்தம் ஓகேவா சிங்கம் வந்து பெண் சிங்கங்கள் வந்து கொஞ்சம் கூட்டுக்கூட்டமாக இருக்கும் பட் மேல் வந்து சாலிடரியாக தான் இருக்கும் ஓகேவா இவங்க கூட போய் சேராது அப்புறமா இந்த ஃபீமேல் லைன்ஸ் தான் ஹண்டர்ஸ் ப்ரைமரி ஹண்டர்ஸ் ஓகேவா மேல் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் தான் வந்து வேட்டையாடுவாங்க அப்புறமா ஸ்ட்ராங்கான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்கின் வந்து இந்த சிங்கம் வந்து ஓடும்போது அதோடய பெலியில் வந்து லான்ஞ்சியூடுனால என்ன ஆகும்னா ஒரு ஃபோல்டு காணப்படும் ஓகேவா நீங்கள் வந்து சிங்கம் ஓடுற வீடியோ பாருங்கள் அது வந்து அதோடைய வயிற்று பகுதியில் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃபோல்டாகி ஃபோல்டாகி காணப்படும் லாஞ்சி டியூட்னா ஓகேவா இது வந்து நம்மளோடைய ஸ்பெஷலான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஓகே தென் கலர் கலர் பார்த்துட்டோன்னா அதோட ஃபர் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட்டி நானி கலரில் இருந்து அப்புறமா சம் சம்டைம்ஸ் வந்து ஹெவிலி ஸ்பெக்கிள்டு வித் பிளாக்காக இருக்கும் சம்டைம்ஸ் சாண்டி கலரில் இருக்கும் மண் கலரில் ஓகேவா சம்டைம்ஸ் வந்து பஃப் கிரேவியாக இருக்கும் சில டைம் வந்து சில்வர் சில்வர் கலரில் கூட இருக்கும் ஓகேவா அப்புறம் சம்டைம்ஸ் வந்து சர்டன் லைட் கலரில் கூட இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் காணப்படும் ஓகே தென் இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு வந்து சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் தான் வாழும் ஓகேவா அப்புறமா இதோட கீ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காமன் நேம் வந்து ஏஷியாட்டிக் லைன் ஓகே இதோட ஸ்பெசிஃபிக்கை ஸ்பெசிஃபிக்கான சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தரா லியோ பெர்சிகா ஓகேவா தென் இதோட பாப்புலேஷன் வந்து இப்போதைக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு இருக்குன்றாங்க இதோடய ஹைட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒன் டென் சென்டிமீட்டர் இருக்குங்க லென்த் வந்து டூ ஹண்ட்ரட் டு டூ எயிட்டி சென்டிமீட்டர் இருக்குங்க தென் வெயிட் வந்து ஒன் டென் டு ஒன் நைன்ட்டி கிலோகிராம் இருக்குன்றாங்க ஓகேவா தென் இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டின் செவன்டி டூ கீழே இது வந்து ஷெடியூல் ஒன்றில் வச்சு நம்ம பாதுகாக்கிறோம் அது மாதிரி சைட்ஸ்லையும் அப்பெண்டிக்ஸ் ஒன்ல வச்சு பாதுகாக்கிறாங்க இது வந்து எண்டேன் danger list ல இருக்குது ஓகேவா சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் एग्जामஸ் க்கு சிங்கம் வந்து IUCN ல endangered ஓகேபா okay, uh, list ல இருக்குது ஓகே தென் வந்து ஏசியாடிக் लायன்ஸ் அப்படிங்கறது வந்து once upon a time அது வந்து மிடில் ஈஸ்ட் இருந்து இந்தியாக்கு வந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கறாங்க அப்புறமா இது வந்து இந்தியால எங்க இருக்குதுன்னா கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான் இருக்குது ஓகேவா அப்போ நம்ம கேட்கலாம் எப்படி வந்து அது தெலங்கானாக்கு வந்துச்சுன்னு அப்போ அங்கேருந்து நேஷ்னல் பார்க்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான் இருக்குது அப்புறமா ஃபாரஸ்ட் ஹேபிட்டேட்லையுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும் ஓகேவா தென் இது வந்து ரெண்டு ஹில் சிஸ்டம் ஆஃப் கிர் அண்ட் கிர்னார் அப்படிங்கிறதுல வந்து குஜரா இருக்குது கிர் ஃபாரஸ்ட்டில் தென் வந்து குஜராத்தோட லார்ஜஸ்ட் ட்ராக்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து சிங்கம் எங்கே இருக்கணும் ட்ரையான டெசிடஸ் ஃபாரஸ்ட்டில் தென் தானிஸ் ஃபாரஸ்ட்டில் தென் சவானா ரீஜனில் தான் இது இருக்கும் ஓகேவா தென் நம்ம லைன் பற்றி ஃபேக்ட்ஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் பற்றி பார்க்கலாம் ஏன்னா அங்கே தானே வந்து சிங்கத்துக்கு அஃபெக்டாக இருக்குது ஸோ இது எங்கே இருக்குதுன்னா ஹைதராபாத்தில் தெலங்கானாவில் இருக்குது இது என்னன்னா பேர்ட் ஸ்பீஷஸ் எடுத்துகிட்டுனா மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீஷஸ்க்கு மேலே உள்ள பேர்ட்ஸ்க்கு இது ஹோமாக இருக்குது ப்ளஸ் அனிமல்ஸ் ரெப்டைல்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்கிறாங்க ஸ்பீஷஸ் அதிகமாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனா தென் ஒயிட் பீக்காக் ஆஃப்ரிக்கன் எலஃபென்ட்ஸ் சிம்பான்சிஸ் ரைனோசரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்குது ஓகேவா இதில் வந்து மோஸ்ட் மேஜர் அட்ராக்ஷன் என்னென்னா லயன் சஃபாரி ஓகேவா ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க் நேருவில் வந்து என்ன ஃபேமஸ்னால் லயன் சஃபாரி ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு எயிட் வச்சுருக்காங்க ஓகேவா அதுவும் ஃபோர் ஃபீமேல் தோன் ஃபோர் மே ஏஷியாட்டிக் மேல்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க அதில் தான் வந்து எட்டு பேருக்கு வந்து இப்போ அஃபெக்ட் ஆகியிருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் பற்றின ஒரு விஷயம் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜி செவன் கண்ட்ரீஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் அண்ட் பர்சனாக டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா இந்த டூ இயர்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து டாக் பண்ணுறது ஓகேவா ஸோ இவங்க எந்த பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக வந்து சைனாவுடைய அக்ரஸிவ்னஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க ஓகேவா இது அந்த ஸ்கீமை அது இந்த ப்ரோக்ராமை யார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா யுஎஸ் வந்து இந்த அலையன்ஸை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா டீப்பர் அலையன்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போக நிறைய கண்ட்ரிஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரிஸ் என்னென்னா இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் கொரியா இவங்களெல்லாம் கூட இந்த சமிட்க்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ சைனாவுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜின்சியான் ப்ராவிங்ல இங்கே வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் இருப்பாங்க ஓகேவா இது வந்து சைனாவோட வெஸ்ட் ப்ராவின்ஸ் தான் சைனாவோட தான் ஓகேவா ஆனால் இங்கே வந்து உகேர் பாப்புலேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க சரி அந்த உகேர் பாப்புலேஷனுக்கு ஆகியன்ஸ் நிறைய நிறையா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு வேர்ல்டு லெவல் எல்லோரும் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க சைனாவை ஓகேவா இன்னொன்று போக என்னன்னா சைனாவுக்கு வந்து ஹாங்காங் இஷ்யூ இருக்குது ஓகேவா ஏன்னா இந்த ஹாங்காங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சைனா வந்து தோற்று போயிருப்பாங்க ஓகேவா ஓபிஎம் வாரில் பிரிட்டன் கூட ஒன் எயிட் நைன் எயிட்டில் சைனா தோத்த உடனே பிரிட்டன் வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா சா அப்புறம் பிரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நாங்கள் வந்து ஒரு நைன்டி நைன் இயர்ஸ்க்கு இந்த ஹாங்காங்கை உங்களுக்கு நாங்கள் லீஸ்க்கு விடுறோம் அப்படின்னு இருப்பாங்க ஓகேவா அது மாதிரி நைன்ட்டி நைன் இயர் எங்கே முடி எப்போ முடிஞ்சிருக்கும்னா நைன்டீன் நைன்ட்டி செவனில் முடிஞ்சிருக்கும் ஓகேவா அந்த நைன்டீன் நைன்ட்டி செவனில் முடிஞ்சோன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டன் வந்து ஓகே இந்த ஹாங்காங் நீங்களே வச்சுக்கோங்கன்னு திரும்ப சைனா கிட்டே ரிட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படி ரிட்டன் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சைனா நீங்கள் வந்து ஹாங்காங்கோடைய ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் தலையிடக்கூடாது அவங்களுக்கு ஸ்பெஷலான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன் அப்படின்னு ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஓகேவா அதாவது சைனா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் ரொம்ப கசர்வேவாக ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க பட் ஹாங்காங்கோட எக்கனாமி எடுத்துகிட்டோன்னா அப்படி கொஞ்சம் தலையில இருக்கும் அங்கே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டோட இன்ஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் டெமோக்ராட்டிக்காக இருக்கும் மொத்தத்தில் ஓகேவா ஸோ இது வந்து ஹாங்காங்கும் சைனாக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஸோ வந்து பிரிட்டன் கொடுத்துட்டு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனாக வச்சிருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஓகே ஸோ சைனா வந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இதில் ஹாங்காங் என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்களே வந்து உங்களை ஆண்டுக்கோங்க அப்படி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு ஐம்பது வருஷத்தில் இது வந்து மாறிடும் ஓகேவா என்ன என்னாகுன்னா இப்போ சைனா வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக அதிகமாக லீகல் ஃப்ரெய்ம் ஒர்க் வழியாக ஹாங்காங் மேலே வந்து திணிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் அங்கே வந்து ரொம்ப அன்ரஸ்டடான நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதனால நிறைய பேர் வந்து இந்த சைனா இந்த ஹாங்காங்கை கையாள்றதுல ரொம்ப தவறு பண்ணிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து சைனாவுடைய இன்னொரு இஷ்யூ ஓகேவா இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா ஜி செவனுங்கிறவங்க தானே ஜி செவன் கண்ட்ரிஸ் தான் வந்து மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ ஜி செவன் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் செவன் ஓகேவா அந்த குரூப் ஆஃப் செவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டலி ஜப்பான் ஓகேவா ஸோ இவங்கள்லாம் வந்து ஜி செவன் கண்ட்ரிஸ் இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிக்குறேன் சரியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே யூஎஸும் சாரி யூகேவும் யூஎஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்போ யுஎஸ் யுகே ஃப்ரான்ஸ் வந்துருச்சா ஃப்ரான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேரும் மேன் ஓகே மென் ஓகேவா ஸோ அதனால் ஜெர்மனி ஜெர்மனி வந்துருச்சா ஃபோர் கண்ட்ரீஸ் நம்ம கவர் பண்ணிட்டோமா இன்னும் மூணு தான் இருக்கணும் ஓகே தே கேன் ஈட் இட்லி இன் பேன் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுதா யுஎஸ் அண்ட் யூகே ஆர் ஃப்ரான் ஃப்ரெண்ட்ஸ்

கவர்மெண்ட் இல்லைனா ஃபார்மலான கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸ்டு குவார்டர்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ இதில் எடுக்கிற எல்லா டிசிஷனுமே நான் பைண்டிங் ஓகேவா தென் வந்து இதில் எப்போ கனடா ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன் நைன் செவன் சிக்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்புறமா யூரோப்பியன் யூனியன் இதில் எப்போது ஸ்டார்ட் பண்ண இதில் இதோட மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன் நைன் செவன் செவனில் ஓகேவா இனிஷியலி இவங்க வந்து எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா யூஎஸ்ஸும் அவங்களோட ஆலைஸும் எக்கனாமிக் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் போக போக அவங்க வந்து நிறையா மற்ற ஆயில் கிராஷஸ் அதெல்லாம் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஜி செவன் அப்படிங்கிறது ஜி செ எயிட்டாக எப்போ மாதிரி இருக்கும்னா ரஷ்யா வந்து சேர்ந்துருப்பாங்க ஓகேவா ஜி எயிட்டாக மாதிரி இருக்கும் ஓகே அப்புறமா ஜி செவன் மறுபடியும் ஜி எயிட்டிலேருந்து மறுபடியும் ஜி செவன் ஆயிடும் ஏன்னா ரஷ்யாவை வந்து வெளியே போக வச்சுருவாங்க இதுலேருந்து ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரஷ்யா வந்து அவங்களுடைய உக்ரைனுடைய க்ரிமியா ரீஜனை அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதனால் க்ரிமியாவுக்கு நீங்கள் போய் அகைன்ஸ்ட் அனெக்ஸ் பண்ணினதுனால நாங்கள் உங்களை வெளியில் ஏற்றுறோம் ஜிஎய்ட்லேருந்து ரஷ்யா வெளியே தூக்கி போட்டுருவாங்க அதனால் மறுபடியும் அது ஜி செவனாக மாறிடும் ஓகேவா நாலு ரேட் சொன்ன மாதிரி ஜி செவனுக்கான ஒரு ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் அப்புறம் வந்து ஹெட் கோார்ட்டர்ஸ் அப்படி எதுவும் கிடையாது இதோட டிசிஷன் வந்து நான் பைண்டிங் ஓகேவா ஓகே இதுதான் வந்து ஜி செவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா ஜி செவன் பற்றி பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு ஜி எயிட் அப்படின்னா அதில் வந்து ரஷ்யா சேரும் ஓகேவா இது வந்து ஜி ஒரு டாப் எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு இன்ஃபார்மலான இன்ஸ்டிடியூஷன் இவங்களுக்குன்னு ஃபார்மலான எதுவுமே கிடையாது ஓகே தென் இது ஒரு டெசிஷன் வந்து நான் பைண்டிங் ஓகே இந்தியா வந்து இதில் மெம்பர் கிடையாது இது ஒரு முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகே ஓகே இன்னைக்கு நியூஸ் அனலிஸ்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கோவிடில் எல்லோரும் சேஃபாக இருங்க எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க தென் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் தென் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ